மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடித்தது ஜாக்பாட். அகவிலைப்படியுடன் உயரும் பிற கொடுப்பனவுகள். செவன் பே கமிஷன் டிஏ ஹைக். மார்ச் மாத அகவிலைப்படியை தவிர ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான அரியர் தொகையும் ஊழியர்களுக்கு கிடைக்கும். இதன் பிறகு இந்த மாத சம்பளத்தில் ஊழியர்கள் மிகப்பெரிய தொகையை எதிர்பார்க்கலாம். மார்ச் மாத அகவிலைப்படியை தவிர ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான அரியர் தொகையும் ஊழியர்களுக்கு கிடைக்கும். இதன் பிறகு இந்த மாத சம்பளத்தில் ஊழியர்கள் மிகப்பெரிய தொகையை எதிர்பார்க்கலாம். இதில் அகவிலைப்படி உயர்வு மட்டும் அல்லாமல் அரியர் தொகை, அதிகரித்த அடிப்படை சம்பளம், பயணப்படி, வீட்டு வாடகை கொடுப்பனவு ஆகியவையும் கிடைக்கும். செவன் பே கமிஷன் டிஏ ஹைக். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி உள்ளது. ஊழியர்களுக்கான அகவிலைப்படி அதிகரிப்பு அறிவிப்பை இந்த மாதம் வெளியிட அரசு தயாராகி வருகிறது. அகவிலைப்படி அதிகரிப்பு தவிர ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான அரியர் தொகையும் ஊழியர்களுக்கு கிடைக்கும். இதன் காரணமாக இந்த மாத சம்பளத்தில் பெரிய தொகையை ஊழியர்கள் எதிர்பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் இந்த மாத சம்பளம் வந்தவுடன் அகவிலைப்படி அதிகரிப்புக்கு பிறகு அடிப்படை சம்பளம், வீட்டு வாடகை கொடுப்பனவு, பயணக் கொடுப்பனவு ஆகிய கொடுப்பனவுகளின் உயர்வை சரிபார்த்துக் கொள்வது நல்லது. அகவிலைப்படி ஏசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றது. ஜூன் 2023 முதல் டிசம்பர் 2023 வரையிலான குறியீட்டின் அடிப்படையில் அகவிலைப்படி அதிகரிப்பு 4% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் 46 விழுக்காடு அகவிலைப்படியை பெற்று வருகிறார்கள். இதில் 4% உயர்வு ஏற்பட்டால் ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணம் 50% அதிகரிக்கும். மார்ச் மாத அகவிலைப்படியை தவிர ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான அரியர் தொகையும் ஊழியர்களுக்கு கிடைக்கும். இதன் பிறகு இந்த மாத சம்பளத்தில் ஊழியர்கள் மிகப்பெரிய தொகையை எதிர்பார்க்கலாம். இதில் அகவிலைப்படி உயர்வு மட்டும் அல்லாமல் அரியர் தொகை, அதிகரித்த அடிப்படை சம்பளம், பயணப்படி, வீட்டு வாடகை கொடுப்பனவு ஆகியவையும் கிடைக்கும். ஊதியக் குழுவின் படி சம்பள கணக்கீடு. 7வது ஊதியக் குழுவின் படி ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மாதத்திற்கு 18,000 ரூபாயாக இருக்கின்றது. இதைத் தவிர ஊழியர்கள் கூடுதல் வரவுகளையும் பெறுகிறார்கள். ஊழியர்களுக்கு ஊதியக் குழுவின் படி சம்பளத்தில் ஏற்றம் இருக்கும். உதாரணமாக ஒரு ஊழியரின் குறைந்தபட்ச ஊதியம் 18,000 ரூபாயாக இருந்தால் அவருக்கு கீழ் உள்ள அட்டவணையின் படி ஊதியம் கிடைக்கும். டிஏ ஹை கால்குலேட்டர். மாதம் அடிப்படை ஊதியம், அகவிலைப்படி, பயண கொடுப்பனவு, அரியர் தொகை, சம்பளம். ஜனவரி 18,000, 8,280, 1,350, 720, 27,630. பிப்ரவரி 18,000, 8,280, 1,350, 720, 27,630. மார்ச் 18,000, 9,000, 1,350, 1,440, 29,790. ஏப்ரல் 18,000, 9,000, 1,350, 28,350. அகவிலைப்படி எப்போது திருத்தப்படுகின்றது? பொதுவாக ஆண்டிற்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி திருத்தப்படுகிறது. கடந்த ஆண்டின் ஜூலை முதல் டிசம்பர் மாதம் வரையிலான ஏசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் ஜனவரி மாத அகவிலைப்படி கணக்கிடப்படுகிறது. அதேபோல் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான ஏசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் ஜூலை மாதம் அகவிலைப்படி கணக்கிடப்படுகின்றது. பணவீக்கம் மற்றும் அதிகரிக்கும் விலைகாசியை சமாளிக்க மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் வழங்கப்படுகின்றது.